அவர் வந்து ஒரு 7 லட்சம் வந்து கடனாக பெற்றார். இப்போ வந்து அந்த உடைய நான் வந்து பார்த்தீங்கன்னா 64 லட்சம் கேட்டு மிரட்டி, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் மிரட்டி, வீட்டுக்கு வராமல் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு சூழ்நிலை உருவாகிறதுனால கடலூர் எஸ்பி ஆஃபீஸில் வந்து புகார் கொடுத்துருக்கோம். இதை வந்து காவல்துறைக்கு பலமுறை நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். காவல்துறையினர் இது நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த புகாருக்கு இவருக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து அது ஒரு நான் உண்மை சம்பவத்தை வந்து கரெக்டாக அமல்படுத்தி இது போல் சம்பவங்கள் வரும் காலத்தில் நடக்கக்கூடாது. ஏன்னா பலமுறை வந்து கடலூரில் ஏற்கனவே வந்து தற்கொலை, இதுமாரி கந்துவட்டியால் இது தற்கொலை, இது போல முயற்சிகள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இன்றைக்கி இந்த குடும்பமே வந்து காவல்துறை நம்பி வந்திருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். அட்வொகேட் ராமச்சந்திரன். இந்த கடந்த நீங்கள் பார்த்த இந்த வீடியோ வந்து கடந்த மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட நேரடியாக வந்தாங்க. தமிழ்நாட்டில் கந்துவட்டி குடும்பம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கந்துவட்டினா என்றால் என்ன? கந்துவட்டி என்பது ஒரு தொகையை பிடித்து கொடுப்பது தான் கந்துவட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா ஒருத்தர் தராரு, அது 10 பைசா வட்டி. நம்மளுக்குலாம் சொல்லுவோம் 10 பைசா வட்டின்னு. அப்போ 10 பைசா வட்டினா 1,000 ரூபா உங்களுக்கு பிடிச்சி வச்சுட்டு மீது 9,000 ரூபா தருவாங்க. இது வந்து சட்டத்துக்கு விரோதமான செயல். இந்த வட்டி ஒரு 18% மேலே கொடுக்குற வட்டி வந்து சட்டவிரோதமான ஒரு வட்டி. ஆகையால் கந்து வட்டி கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. இதை முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும். இதனால் தற்கொலை முயற்சி இது போன்ற செயலில் ஈடுபடுபவர்கள் வந்து தைரியமாக இருக்கப்பட வேண்டும். கந்து வட்டி கும்பல் உங்களை மிரட்டினா நீங்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் இல்லை அந்த மாவட்ட கண்காணிப்பாளர்களிடம் ஒரு தகுந்த வழக்கறிஞர் வைத்து நீங்கள் புகாரை கொடுத்து பரிகாரம் பெற்றுக்கொள்ளலாம். அவர்கள் அது உண்மை என்று விசாரணை செய்து அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுப்பாங்க. நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து கைது செய்வாங்க. அவங்களுக்கு வந்து தண்டனையும் வாங்கி தருவாங்க. 3 வருஷம் அவங்களுக்கு வந்து 30,000 ரூபா அபராதம்லாம் விதிப்பாங்க. அதனால் வந்து கந்து வட்டி சட்டங்கள் வந்து கடுமையாக இருக்கிறது. தற்போது இந்த கந்து வட்டி தடுப்பு சட்டம் 2003 கொண்டு வரப்பட்டது. நீதிமன்றத்தில் நீங்கள் ப்ரைவேட்டாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீதிமன்றத்தில் வந்து ஒரு சமரச இலவச சட்டம் மையம் ஒன்று இருக்குது. அதை அங்கே போய் நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா உங்கள் வழக்கறிஞர் வந்து அமைத்து கொடுப்பாங்க. அது மூலயமா நீங்கள் வந்து பரிகாரம் பெற்றுக்கொள்ளலாம். 2வது உங்களுக்கு சொல்லிக் கொள்ளப்படுவாங்க நிதி நிறுவனங்கள். நீங்கள் வந்து ஒரு அவசர தேவைக்காக கந்து வட்டிட்டு வாங்குறீங்க கொடுக்குறீங்க, எந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட செஃபி ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் ஆக்ட் மூலயமா நீங்கள் ஒரு உங்களுடைய சொந்த வீடு டாக்குமெண்ட் வச்சு ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறீங்க. அது தெரியாமல் நிறைய கையொப்பம் போடுறீங்க. போட்டு இதெல்லாம் நிறைய பிரச்சனை ஆகுது. நான் ஒரு வழக்கு நான் பார்த்துருக்கேன். ஒரு 6 லட்சரூபா ஒரு அம்மா வந்து வாங்குறாங்க. ஆனால் அதை வந்து என்னென்னமோ வட்டி கிட்ட போட்டு அப்படி இப்படின்னு போட்டு ஒரு 1,00,000 தரணும். அவங்க கொடுக்குறது 4 லட்சரூபா கட்டிட்டாங்க, 2 லட்சம் தரணும். அந்த அம்மாவுக்கு இவ்வளோ ஒரு 1,00,000 போட்டு அவங்கள போட்டு மிரட்டி வீட்டிலாம் வந்து அது ரெப்ரசன்டேட்டிவ் வந்து கூலிப்படையினர்லாம் வந்து மிரட்டி இதை பண்ணுறாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட தகவல் கொடுக்க முடியல. கேட்டால் வந்து எங்கள்கிட்ட லோன் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நீங்கள் நிதி நிறுவனத்திடம் லோனும் வாங்கும்போது இந்த செஃபி ஆக்ட் வந்து யாரையுமே கட்டுப்படுத்தாது. அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கூட அது இன்னும் நம்ம பரிகாரம் பெற முடியாது. அது வந்து அதுக்கு வந்து நீங்கள் உயர் நீதிமன்றத்தில் தான் போக முடியும். அதுக்கு ஒரு டெபாசிட் நீங்கள் கொடுத்து மட்டும்தான் அது ஒரு பர்மனெண்ட் இன்ஜெக்ஷன் ஒரு ஸ்டே ஆர்டரை வாங்க முடியும். அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் குறிப்பிட்ட உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் விடுவாங்க. நோட்டீஸ் விட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டியை வந்து ஜப்தி பண்ணுறாங்க. இல்லை அது உங்கள் அவங்க பேருக்கு அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த சைன்லாம் போட்டிருப்பீங்க. அதான் செஃபி ஆக்ட். கந்து வட்டி போன்ற அதுமாரி இருக்குது. அதேமாரி மக்களுக்கு நிறைய பேர் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த செஃபி ஆக்டை பற்றி. லோன் தராங்க, பேங்க்கில் லோன் தராங்க, நிதி நிறுவனம் தராங்க. இதுமாரி வந்து வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது செஃபி ஆக்ட்லாம் இல்லாமல் ஒரு நல்ல வங்கியில் வந்து கடன் பெறுங்க. கந்து வட்டி கும்பல் வந்து உங்களை அசையும் சொத்து அசையா சொத்துக்களை வந்து அவங்க கையப்படுத்தினால் அதை வந்து நீதிமன்றத்தில் தெரிவித்து அதை வந்து உங்களுக்கு நீதிமன்றம் திருப்பி மீட்டு எடுத்து தரும். சட்ட விழிப்புணர்வுக்காக தான் இந்த சேனல் உருவாக்கப்பட்டது. ஆகையால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.